ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் லட்சு ஃப்ரம் லஜ்ஜா ஸ்ட்ரக்சர் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான க்யூட் ஹால் வீடியோ பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக எப்போவுமே வேறு பேக்ரவுண்டில் எடுப்போம். இன்றைக்கி இந்த பேக்ரவுண்டில் என்ன, கிச்சனில் கொஞ்சம் ஒர்க் போயிட்டு இருந்தது. ஸோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்போ தான் நோட்டீஸ் பண்ணேன், ஓகே இந்த ட்ரெஸ் வந்து நம்ம கிச்சன் பேக்ரவுண்டோட மேட்ச் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அமேசானில் வந்து ஒரு சூப்பரான ஃபேஷன் சேல் வந்து போயிட்டுருக்கு. நிறைய பிராண்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆஃபர் வந்து 70% ஆஃபர் வரைக்கும் போயிட்டுருக்கு நிறைய டாப் பிராண்ட்ஸுக்கு. ஸோ நிறைய க்ளோதிங் ஐட்டம்ஸ் நீங்கள் வந்து இந்த ஆஃபரில் பார்க்கலாம். இது வந்து அண்டர் 499 ட்ரெஸ் இது. ஸோ இந்த பேட்டர்னில் உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இதில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே இருக்குது, நான் உங்களுக்கு ரெண்டுமே சொல்கிறேன். வாய்ஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து டைரெக்டாக கொடுக்க முடியல, ஏன்னா பக்கத்தில் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கனால செம்ம நாய்ஸு கிச்சன்லேருந்து. ஸோ அதனால் நான் உங்களுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்றேன். ஸோ 499 ட்ரெஸ்ஸில் வந்து என்ன ப்ளஸ் என்ன மைனஸ்ன்னு பார்த்துடலாம். இது வந்து பியூர் காட்டனோ பாலி காட்டனோ கிடையாது, இது ஒரு மாதிரி கொஞ்சம் பாலிஸ்டர் மெட்டீரியல் மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஓகே, சம்மருக்கு நீங்கள் வீட்டில் இருக்கும்போது வியா பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அண்டு இதில் வந்து உங்களுக்கு பட்ஜெட் கூட பார்த்தீங்கன்னா 399 499 அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்ஸு. நைட் வேருக்கு வீட்டில் போட்டுறதுக்கெலாம் நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி பைஜாமா டைப் மாதிரி இருக்கும். நான் வந்து ஒரு ஃப்ளோரல் டிசைன் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். இதில் மைனஸ் என்ன அப்படின்னா சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபிட்டிங்காக கொடுத்துருப்பாங்க, மேபி மெட்டீரியல் வந்து கம்மி பண்ணிட்டாங்களோ அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து சைஸ் மட்டும் போகிறதா இருந்தால் சம்மருக்கு நம்ம கொஞ்சம் லூஸ் ஃபிட்டிங்காக தானே போடுவோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ப்ளஸ் சைஸ் போய்க்கோங்க. நான் வந்து எஸ் அப்படின்றதுனால நான் வந்து எம் இல்லைனா எல் அந்த மாதிரி சூஸ் பண்ணுவேன், பட் நான் எஸ் தான் சூஸ் பண்ணியிருந்தேன், அதனால் ரொம்ப ஃபிட்டிங்காக இருந்தது. நீங்கள் வந்து போகும்போது ஒரு ப்ளஸ் சைஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா பிராண்ட்ஸில் தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான சைஸ் வரும். ஸோ அண்டர் 499 போகும்போது எப்பவுமே ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா சூஸ் பண்ணிக்கோங்க. அண்டு வெயிட் லாஸ் வந்து பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு ஹேர் லாஸ் ஆகுமா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் எப்போவுமே வந்து ஒரு என்எஸ்கே ஜுவல்லரி வீடியோ போடும்போது நிறைய பேர் இந்த டவுட்லாம் கேட்பாங்க, ஏன் வெயிட் லாஸ் வீடியோ போடவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் நிறைய வந்து எடிட் பண்ணி வச்சுருக்கேன், ஷுவராக நான் வந்து உங்களுக்கு 1 வீக்கில் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வெரி சாரி, நான் நிறைய வாட்டி ஷூட் பண்ணும்போதும் ஏதாவது ஒரு வேலை வந்துடும், அண்ட் நான் உங்களுக்கு டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். அண்டு இது வந்து ஒரு சூப்பரான டாப்பு. இது வந்து ஆக்சுவலாக பாட்டம் வந்து செப்பரேட், எங்கிட்ட இருக்க வேறு பாட்டம் இந்த டாப் நான் வந்து போட்டிருக்கேன். இது வந்து நல்ல பியூர் காட்டனு, இது கூட பட்ஜெட்குள்ளே வரக்கூடிய ஒரு டாப்பு, ரொம்ப நல்லா இருந்தது நீட்டாக. இது நீங்கள் மற்ற ஸ்கர்ட்டோட ஒரு ஜீனோட கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம், நல்ல ஒரு ப்ளீட்டட் ஸ்டைல் ஸ்லீவ் வந்துடும். அண்டு ஹேர் லாஸ் ரொம்ப ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு இந்த விஷயம் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. என்னோடய டெலிவரி அப்போ ஆஃப்டர் டெலிவரி அப்போ சரி, இப்பயும் ஸ்டில் லவ் ஆரஞ்ச் ஜூஸ் நான் வெயிலுக்கும் சரி எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ஹேருக்கு ஸ்கின்னுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை விட ஒரு பெட்டர் சாய்ஸ் கிடையவே கிடையாது. எனக்கு வந்து நிறைய வருஷமாக நான் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 10-15 இயர்ஸாகவே நிறைய வாட்டி வந்து ஹேர் லாஸ்லாம் இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் ஜூஸ் தான் எடுத்துப்பேன் நான். சைனஸ் ப்ராப்ளம்லாம் பெருசாக இருக்காது எனக்கு, ஸோ அதனால் எனக்கு செட் ஆகிடுச்சு. சில பேருக்கு வந்து பழம் சாப்பிட்லாம், ஏன்னா ஜூஸ் சாப்பிட்டா வந்து சில பேருக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் சூட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ருட்டீனாக அதை ஃபாலோ பண்ணிக்கலாம், ஏன்னா ஸ்கின்னுக்கும் நல்லது. அண்ட் இந்த ட்ரெஸ் வந்து நான் ஒரு ஷூட் அப்போ வந்து போட்டிருந்தேன், எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து நல்ல ஒரு காட்டன் மெட்டீரியல் வித் ஒரு பார்டர் ஒர்க், நான் அது காட்டுறேன் உங்களுக்கு. அண்ட் துப்பட்டா கோட்டாவில் கொடுத்துருப்பாங்க, கூட்டா மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அந்த மெட்டீரியலில் வந்து உங்களுக்கு துப்பட்டா கொடுத்துருப்பாங்க. டாப் வந்து பியூர் காட்டனில் நல்ல அழகான ஒரு சல்வார், வி நெக் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். இதில் சூப்பரான பிங்க் கலர், இதில் வந்து கலர்ஸ் இருக்கான்னு தெரியல, ஆனால் எனக்கு பிங்க் கலர் இது பார்த்த உடனே டக்குன்னு பிடிச்சிருந்தது. ரொம்ப பட்ஜெட்குள்ளே வரக்கூடிய ட்ரெஸ் தான் இது. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட பாருங்கள், ஒரு சும்மா ஜுவல்லரியோட வியா பண்ணும்போது எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு, செமையாக இருந்தது ஆக்சுவலாக அந்த ட்ரெஸ்ஸு. அண்ட் அதே பட்ஜெட்டில் தான் இது எல்லாமே மோஸ்ட்லி ஒரு 699 அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு, ரொம்ப பட்ஜெட் ஓரியன்ட் தான். இந்த கலர் வந்து ஒரு சூப்பரான ஒரு டீல் கலரு, அகெயின் இதுவுமே வந்து கிச்சன் பேக்ட்ராப்போட செட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். துப்பட்டா வந்து நெட்டில் கொடுத்துருந்தாங்க, நான் வந்து ஃபோட்டோவில் பார்க்கும்போது துப்பட்டா வந்து ஷிஃபோனில் கொடுத்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஐ டோன்ட் திங்க் ஸோ இது வந்து நெட்டு இருக்கும் அப்படின்னு நினைக்கல, பட் நேரில் வரும்போது நெட்டு தான் இருந்தது, அதோட தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. மற்றபடி ஓகே, இது வந்து காட்டன் தான், அகெயின் காட்டனில் ஒரு சென்டரில் ஒர்க் வந்திருக்கும், பார்டர்லேயும் வந்து ஒர்க் கொடுத்துருக்காங்க. துப்பட்டா வந்து சாஃப்ட் நெட்டட் வித் பார்டர் ஒர்க்கு, சிங்கிள் பீட்லும் நல்லாயிருக்கும், டபுள் ஃபோல்டிங்லையும் நல்லா தான் இருக்கும், நல்ல பட்ஜெட் ஓரியன்ட். பாட்டம் சீட்டிங் சைஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருந்தது, ரொம்ப ஃபிட்டிங்காக அந்த மாதிரிலாம் இல்லை, கரெக்டாக வந்து எஸ் சைஸ்க்கான ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக இருந்தது, ரொம்ப டைட் அப்படிலாம் இல்லை. சில பிராண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அது அதோடய சைஸ்க்கு பர்ஃபெக்டாக வந்துடும், சில கொஞ்சம் கம்மி ரேஞ்சஸில் போகும்போதுலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபிட்டிங் வந்து இம்பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா போகிறதா இருந்தால் உங்களுக்கு அது இன்னுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும், இல்லை கொஞ்சம் லூஸாக இருக்குனா கூட யூ கேன் ஆல்டர், பட் ரொம்ப ஃபிட்டிங்காக வாங்கினீங்க அப்படின்னா அதை வியா பண்ணும்போது ப்ராப்ளமாக இருக்கும். இது வந்து அரௌண்டு
$699 அந்த ரேஞ்ச் இருக்கும். இதுலேயும் கலர்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு இந்த கலர் ட்ரை பண்ணும் அப்படின்னு தோணுச்சு. அண்டு சைடில் ஸ்லிட் கொடுத்துருப்பாங்க, அண்டு பேக் எல்லாமே கூட உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பிளெயின், ஃப்ரண்ட்டில் மட்டும் உங்களுக்கு புட்டா வந்திருக்கும். அண்டு ஒரு இதுவுமே ஒரு பைஜாமா குர்தா செட்டு தான். லைக் 499 ரேஞ்சஸில் ஒரு ஒன் மோர் பைஜாமா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசித்து இந்த செட்டு வந்து நான் ட்ரை பண்ணேன். இது வந்து உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்தது. பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ இது வந்து காட்டனோ பியூர் காட்டனோ கிடையாது. இதுவும் அகெயின் வந்து ஒரு பாலிஸ்டர் மெட்டீரியல் தான். 499 அந்த ரேஞ்ச் வந்தது இந்த டாப்பு. ஆனால் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பட்ஜெட்க்கு இது வந்து ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஃப்ளோரல் பீகாக் கலம்கறி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் ஒரு சைனீஸ் காலர் நெக் மாதிரி வந்திருக்கு. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஃபோல்டிங் மாதிரி வரும், நெக் பேட்டர்ன் ஒரு கிராஸ் ஃபோல்டிங் மாதிரி வந்துடும். அண்டு இது கம்ப்ளீட் ஓப்பன்லாம் கிடையாது, ஃபுல்லாகவே உங்களுக்கு அப்படியே கம்ப்ளீட் க்ளோஸ் தான். பாட்டம் வந்து ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு சைஸு. நான் நெக் பேட்டர்ன் கிட்ட க்ளோஸர் வியூ காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கீழே வந்து ஒரு குட்டி ஃபோல்டிங் பட்டன் ஃபோல்டிங் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபுல் ஃப்ளோரல் டிசைன் மாதிரி வந்திருக்கும். இது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். பட் பியூர் காட்டன் அப்படின்னு நினச்சி வாங்க முடியாது நீங்கள். ஒரு இட்ஸ் லைக் ஒரு பாலிஸ்டர் மெட்டீரியல் தான், ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம வீட்லேயும் வியர் பண்ணுறதுக்கு, நைட் வியர் பண்ணுறதுக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா லூஸ் ஃபிட்டிங்கோடு கொடுத்துருக்காங்க. சைஸ் வந்து ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு என்ன சைஸோ அந்த சைஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஈவன் பாட்டம் கூட நல்லாவே இருக்குது. அண்டு நெக்கில் வந்து அந்த பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, பட் யூ கான்ட் ஓப்பன். அப்படியே வந்து ஒரு ஜாயிண்ட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஒரு ஃபோல்டிங் மாதிரி வந்துட்டு அந்த ஃபோல்டிங் கிட்ட உங்களுக்கு வந்து அந்த பட்டன் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதை மாதிரி 499 அண்டர் பட்ஜெட் ட்ரெஸ்ஸஸ்லாம் உங்களுக்கு வந்து வேணுமா, இது மாதிரி மற்ற கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாமான்னு சொல்லுங்கள். ஸோ நம்ம அப்கமிங் வீடியோஸில் நல்ல ஒரு 499 அண்டர் பட்ஜெட் ட்ரெஸ்ஸஸில் வந்து நம்ம நிறைய வெரைட்டிஸ் வந்து பார்க்கலாம். இது வந்து ஒரு மாதிரி கார்ட் ட்ரெஸ் மாதிரி தான், பைஜாமா செட்டு இல்லைனா வந்து ஒரு கார்ட் செட்டு எப்படி வேணால் சொல்லலாம். இந்த ப்ராண்ட்லேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. பட் பியூர் காட்டன் மாதிரி வைக்கலை, ஒரு மிக்ஸ்டு காட்டன், பாலி காட்டன், அந்த பாலிஸ்டர் அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க அந்த பட்ஜெட்குள்ளே தான். பட் ஓகே, இது எனக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் ரீசெண்டாக வந்து ஒரு 3 மந்த்ஸாக நான் வந்து த்ரெட்டிங் பண்ணவே இல்லை. ஸோ 3 மந்த்ஸாக வந்து இந்த விளக்கெண்ணெய் இருக்கு இல்லையா, ஸோ விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாறி மாறி ஐப்ரோஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிட்டு வரேன். ஸோ இது சம்மரில் வந்து இன்னும் கூட ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அதிகமாக செக்ரியேட் ஆகுது. ஸோ இந்த நேரத்தில் ஸ்டில் அதை நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இதில் வந்து கொஞ்சம் திக் ஐப்ரோஸ் வரதா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம். நான் நிறைய ப்ரௌஸ் பண்ணப்போ வந்து நிறைய வந்து ஆயில் விளக்கெண்ணெல்லாம் அப்ளை பண்ணி பாருங்கள் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னாங்க. அதே நேரத்தில் வந்து நான் த்ரெட்டிங் பண்ணாமல் என்ன த்ரெட்டிங் பண்ண போகும்போது சொன்னாங்க, நீங்கள் வந்து ஒரு 3-4 மந்த்ஸ் இல்லை 6 மந்த்ஸ் அப்படியே விட்டுடுங்க அப்படின்னாங்க. ஸோ அதை தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், திக் ஐப்ரோஸ் வரதா அப்படின்னு சொல்லிட்டு. நான் நெக்ஸ்ட் ஹால் வீடியோவில் இதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இதை எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் நான் த்ரெட்டிங் பண்ணுற ஐடியாவே ட்ராப் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சீ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த ஹால் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பை பை.